இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் சித்தர்கோவில் சார்பாக வணக்கங்கள் இன்று நாம் காணவிருப்பது சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சேல நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் சேலத்தில் கோட்டையை எழுப்பினர் கோட்டையில் தங்கியிருந்த வீரர்கள் அங்கு எழுந்தருளியுள்ள மாரியம்மனை காவல் தெய்வமாக வழிபட்டு வந்தனர் காலத்தின் ஓட்டத்தில் அப்பகுதியில் இருந்த கோட்டை இன்று குடியிருப்பாக மாறிவிட்டது கோட்டை இருந்ததற்கான கோட்டை மேடு என்ற பகுதி இன்றும் உள்ளது தமிழ்நாட்டிலேயே சிறிய கருவறை உள்ள அம்மன் கோவில் இதுவாகத்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவர்களும் குனிந்து மண்டியிட்டு தலைவணங்கி கும்பிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இருப்பதாக கூறப்படுகிறது நெய்வேத்தியம் படைக்கப்படுவதில்லை மாறாக இத்தலத்தில் எடுத்து அம்பாளுக்கு ஊட்டியே விடப்படுகிறது என்பது சிறப்பம்சம் இங்குள்ள மாரியம்மன் திருமணி முத்தாறு நதிக்கரையில் எழுந்தருளியுள்ளார் முன்பு பக்தர்கள் திருமணி முத்தாற்றில் நீராடி பின்னர் அம்மனை தரிசனம் செய்து வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கோட்டை மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டது அம்மன் சிரசில் ஜுவாலா கிரீடம் அக்னி கிரீடம் அமைப்பில் நாகம் படம் எடுத்த வண்ணம் உள்ளது நான்கு கரங்களில் வலது மேற்களத்தில் நாகபாசமும் உடுக்கையும் ஏந்தி இருக்கிறாள் வலது கீழ்கரத்தில் திரிசூலம் இருக்கிறது இடது மேல் கரத்தில் அங்குசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் இடது கீழ்கரத்தில் கபாலத்துடன் காட்சியற்கிறாள் இடது காலை மேல் யோகாசனமாய் மடித்து ஈசான திசையை நோக்கி அமைதி வடிவாய் ஆனந்த முகத்துடன் வீற்றிருக்கிறாள் அன்னையின் அடியவர்கள் மாறி அதாவது மழை வேண்டி விழா எடுத்தனர் அன்னையும் மனமுறையை செவி மழை பொழிந்தால் இதனால் ஆடி முழுவதும் மழை பெய்து பதினெட்டாம் நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இது போன்ற தகவல்களுக்கு சித்தர்கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து தொடர்ந்து அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்